ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண விலாக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் நடந்த அண்ணாவோட கல்யாணம் இது. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த விலாகு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ள அழைப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ கல்யாணம் முடிஞ்சு அந்த அன்னைக்கு எடுத்ததும், அதுக்கு அடுத்து டூ டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க அழைக்கிறதுக்காக. ஸோ அப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரெசிபிஸும் நான் வந்து உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதான் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாணம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அந்த பால் பழம்லாம் சாப்பிட்றது வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே அதோட தான் முடிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ இது வந்து பொண்ணு வீட்டில் எடுத்த விலாக் தான். ஸோ இதே மாதிரி ஒரு மூணு வாட்டி அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அழைப்பு வந்து இருக்கும். பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு மாப்பிள்ளை வந்து போயிட்டு வரணும். அப்போ எடுத்தது தான் இது. ஸோ அவங்க கிளம்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க எல்லா பெரியவங்க காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனாங்க. இப்போ பொண்ணு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு. ஸோ அதுதான் ஃபைனல். மூணு தடவை வந்து பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பு வந்து வச்சு அந்த சடங்கு வந்து முடியும். அதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ள வந்ததுமே ஆரத்தி எல்லாம் எடுத்து முடிச்சு உள்ள அழைச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மீல்ஸ் தான். ஸோ ரைஸு, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் ரசம், தயிர், அதுக்கப்புறம் ஸ்வீட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிலேபி, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியலும், அதுக்கப்புறம் வடை பாயசம் அப்பளம், இதுதான் வந்து அன்னைக்கு லஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து சாப்பிட போயிட்டோம். ஸோ பொண்ணு மாப்பிள்ள அழைப்பு எல்லாமே அந்த நாள் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமா சாயந்தரமாக பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையார் கோயிலுக்கு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும். ஸோ அதுக்காக தான் வந்து விநாயகர் கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம். அம்மா, நான், அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாத்துமே வந்திருக்கோம். எப்பவும் போல் விநாயகருக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி பொட்டு வச்சு தேங்காய் பழம்லாம் உடச்சி நம்ம வைக்கிற பொங்கல் வந்து சாமிக்கு படைச்சி அன்னைக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போகணும். ஸோ அதுக்காக தான் அன்றைக்கி பயங்கர காத்தடிச்சிட்டு இருந்தனால அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கும் சரி பொங்கல் பொங்கிறதுக்குமே ரொம்ப டைம் ஆச்சு. நார்மல் பிளெயினான பொங்கல் தான், வெண்பொங்கல் வைப்போம் இல்லையா, ஸோ வெறும் பொங்கல் தான் வைக்கணும். ஃபைனலி ஒரு வழியாக பொங்கல் பொங்கிடுச்சு. இதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு பொண்ணு பார்த்திங்கன்னா முதல்ல மூணு கை அளவுக்கு சுற்றி வந்து பச்சரிசி வந்து ஊற வச்சு வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து போடணும். அதுக்கப்புறம் நார்மலாக இப்போவும் போல் பொங்கல் வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்ப
பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ உள்ள விநாயகர் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நான் சொன்ன மாதிரி பொட்டு பூ எல்லாமே வச்சு தேங்காய் பழம்லாம் உடச்சி சாமிக்கு பிரசாதம் படைச்சி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அந்த டேவோட சடங்கு எல்லாமே வந்து முடிச்சுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டிலருந்து பொண்ணு மாப்பிள்ளை அழைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டில் தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்னென்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் புலாவ், பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, ஸோ ஃப்ரெஷ்ஷானது கிடைக்கல. ஸோ ட்ரையான பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். அந்த பச்சை பட்டாணி புலாவ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தேங்காய் பால் வேணும் இல்லையா புலாவ் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கெட்டியான தேங்காய் பால், அதுக்கப்புறம் ரெண்டாவது தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முதல் டைம் ஊற்றும் போது தேங்காய் பால் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்து புலாவ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஹாஃப் கேஜி தனியாக ஹாஃப் கேஜி தனியாக, அப்போ தான் வந்து அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து புலாவ் நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக ஹாஃப் ஹாஃபாக நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எல்லாமே கெட்டி தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணியாச்சு, பாஸ்மதி அரிசியும் எடுத்து வச்சாச்சு. புலாவ் பண்ணுறதுக்காக குக்கர் வச்சு எண்ணெய் நெய் ரெண்டுமே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ், பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, இதெல்லாமே எண்ணெயில், எண்ணெயோ நெய்யோ நீங்கள் எது சேர்க்குறீங்களோ அது வந்து எல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா, பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம். ஹாஃப் கேஜி அளவுக்கு ரைஸ் தான் நம்ம வந்து இப்போ சேர்க்க போகிறோம். அதுக்கு அளவாக பச்சை பட்டாணி வந்து சேர்த்துட்டு ஒரு தடவை அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக ஜீரகம் வந்து முன்னாடியே எண்ணெயில் சேர்த்துக்கலாம், அது மறந்துட்டனால நாங்கள் இப்போ வந்து ஜீரகம் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. ஸோ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால், நாங்கள் 2 கப் அளவுக்கு அரிசி தான் சேர்க்க போகிறோம், பாஸ்மதி அரிசி. ஸோ 3 கப் அளவுக்கு தண்ணி வேணும் இல்லையா, அதில் 2 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பாலும் 1 கப் அளவுக்கு ரெண்டாவது தேங்காய் பாலும் வந்து சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் வந்து ஃபைனலாக ஒரு மிக்ஸ் வந்து நல்லா கொடுத்துடலாம். ஓவராக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். நாங்கள் எடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாஸ்மதி அரிசி கிடையாது, ஒரு மீடியம் சைஸில் இருக்கிறது தான். ஸோ மெதுவாக கிண்டிக்கோங்க. ஃபைனலாக எல்லாமே டேஸ்ட்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரே விசில் தான் போதும், ஹை ஹீட்டில் வச்சு ஒரு விசில் விடுங்க போதும், கரெக்டாக இருக்கும். நம்ம புலாவ் வந்து ரெடி ஆகிடும், ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். புலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நாங்கள் சேர்க்கல, ஸோ ஃப்ரைடு ஆனியன் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், நமக்கு வந்து ஃப்ரைடு ஆனியன் எவ்வளோ தேவையோ, ஸோ 1 kg அளவுக்கு பிரியாணி புலாவ் வந்து பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டு ஃப்ரைடு ஆனியன் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வந்து வதக்கிட்டுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இது பண்ண புலாவ் பாருங்கள், நல்லா உதிரியாக கொஞ்சம் கூட அடிபிடிக்காமல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி போட்டிருந்தீங்கன்னா இன்னுமே கலர் அண்டு பார்க்குறதோட டேஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எங்களுக்கு கிடைக்காதனால இந்த நார்மல் பச்சை பட்டாணியை போட்டு நாங்கள் வந்து புலாவ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ அடுத்த 1/2 kg புலாவும் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம்.
புலாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் ரைஸ் நல்லாயிருக்கும், இல்லைனா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஃப்ரைட் ஆனியனும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, நல்லா ஆனியன் பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு. ஸோ ரெடி ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஆனியனும் நம்ம எடுத்துடலாம், வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ ஆனியனும் வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அடுத்த பேட்ச் ஹாஃப் கேஜி புலாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தாளித்து தேங்காய் பால்லாம் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஆனியன் ஃப்ரை பண்ண கடாயிலே மீதி இருக்க எண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நெய் ரெண்டுமே வந்து சேர்த்துக்கலாம், கிச்சடி சேமியா கிச்சடி பண்ணுறதுக்காக. ஸோ ஹோல் ஸ்பைசஸ் அதே மாதிரி பிரியாணிக்கு நம்ம போடுவோம்ல, அந்த ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா கிச்சடி வந்து நாலு பேக்கெட் சேமியா வந்து சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து சேர்த்தாச்சு. ஸோ வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதுவும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஆனியன் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆனியன் வதங்கிறதுக்கு உப்பும் போட்டோன்னா கொஞ்சம் ஆனியன் சீக்கிரமாக வதங்கிடும். நாங்கள் சேமியாவை பார்த்தீங்க அப்படின்னா நெய்யில் வதக்கிட்டு சேர்க்கலை, டைரெக்டாக அப்படியே தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நெய்யில் வந்து சேமியாவை தனியாக வறுத்துட்டு சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக வரும் கிச்சடியோடது. ஸோ ஆனியனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மசிய வெந்து வரணும். ஸோ அதுக்கும் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளியுமே நல்லா மசிச்சு வரட்டும், கொஞ்சமாக கருவேப்பிலையும் வந்து சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வந்து நாங்கள் புலாவுக்கு வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா அதுலேயே கொஞ்சம் இருந்து பச்சை பட்டாணி இதுக்கும் வந்து கிச்சடிக்கும் வந்து சேர்த்துட்டோம். ஸோ இப்போ கேரட்டு பீன்ஸும் வந்து கொஞ்சம் வேக வைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். லைட்டாக வந்து உப்பும் சேர்த்துக்கலாம் அந்த காய்க்கு. அடுத்த ஹாஃப் கேஜி புலாவை பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையுமே லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். இதுக்கு முன்னாடி ஹாஃப் கேஜி பண்ணோம் இல்லையா, ஸோ ரெண்டுமே ஒன்றா சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ எல்லா ஆனியனையும் மேலே தூவிக்கலாம் நம்ம. ஸோ புலாவ் பாருங்கள் நல்லா உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாத்தையுமே வந்து மேலே சேர்த்துடலாம். அண்ட் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொத்தமல்லி புதினா வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் மீதி இருக்கிறத மேலே அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துடலாம், ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரைஸ் வந்து உடஞ்சி குழஞ்சி போயிடும். அப்புறம் ரொம்ப லைட்டாக மட்டும் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படியே சூடாக இருந்தாலும் புலாவ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைனா ரைஸ் வந்து அப்படியே காற்றுல ஆறுச்சு அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும், பாஸ்மதி அரிசி நல்லா இருக்காது. இங்கே நம்ம சேமியா கிச்சடிக்கும் பாருங்கள் கேரட் பீன்ஸ் எல்லாமே போட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ காய் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கிச்சடிக்கே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நாலு பேக்கெட் சேமியா ஏற்கனவே காய் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருந்தோம், ஸோ பார்த்து கரெக்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ உப்பும் பார்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருந்தோம். ஸோ தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாலு பேக்கெட் சேமியா. ஸோ சேம் இதே மாதிரி தான் ரவா கிச்சடி பண்ணுறீங்க அப்படின்னாலும் நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும் போது சேமியானாலுமே சரி நெய்யில் வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அன்றைக்கி எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் வந்து நெய்யில் வறுக்கலை, ஸோ டைரெக்டாக அப்படியே வந்து சேர்த்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து நாலு பேக்கெட் அளவுக்கு சேமியா சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேமியா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிச்சடி, கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சடி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃபைனலாக வந்து நெய் வந்து மேலே சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்த வடை வந்து ரெடி பண்ணோம், அதுக்காக உளுந்து அரைச்சாச்சு. அதுக்கு ஜீரகம் மிளகு உப்பு
உப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, காரத்துக்கு பச்சை மிளகாய் எல்லாத்துமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா அரிசி மாவும் சேர்த்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடியே உளுந்து வடை எப்படி பண்ணதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பட் அதில் அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்க மாட்டேன். இவங்க வீட்டில் வந்து எப்பவுமே அரிசி மாவு சேர்த்து பண்ணுவாங்க, நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது போக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி வந்து ரெடி பண்ணியாச்சு, நம்மளோட புலாவும் வந்து ரெடியாக இருக்குது, அதுக்கப்புறம் சாம்பார், தேங்காய் சட்னி, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சேமியா கிச்சடியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம உளுந்து வடை மட்டும் சுட்டு எடுக்கணும். ஸோ அதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெயும் பார்த்தீங்க அப்படின்னா சூடாயிடுச்சு. ஸோ இப்போ எப்பவும் போல் நம்ம உளுந்து வடையை வந்து போட்டு ஒரு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு பொறுமையாக ரெண்டு சைடுமே கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணி நம்ம உளுந்த வடையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அரிசி மாவு சேர்த்துருக்கறனால அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசி மாவு நிறைய சேர்த்துடாதீங்க, அப்புறம் உளுந்த வடை வந்து ரொம்ப ஹார்டாக போயிடும். ஸோ அளவாக பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி உளுந்து சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளோட உளுந்து வடையும் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வடை பாருங்கள், நல்லா அவுட்டர் லேயர் நல்லாவே கிறிஸ்பியாக இருந்துச்சு, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இலை போட்டு நல்லா தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு உப்பு, அதுக்கப்புறம் ஸ்வீட் பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கு. நான் மைசூர் பாக் ரெசிபியும் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மைசூர் பாக்கு தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டா எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மைசூர் பாக் ரெசிபி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கு, உளுந்த வடை, அதுக்கப்புறம் பீஸ் புலாவ், சேமியா கிச்சடி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இட்லி. இட்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாரும் தேங்காய் சட்னியும். ஸோ அதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு வீட்டில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு பொண்ணு வீட்டுக்கு வந்து போயிருந்தோம், அவங்கள அழைச்சிட்டு பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வர்றதுக்காக. ஸோ அங்கே எல்லாமே சாப்பிட்டுட்டு இப்போ அவங்களையும் பொண்ணு மாப்பிள்ளையும் கூப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கான எல்லா சடங்குமே வந்து முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான் இந்த விளாக்கை, நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.